ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹரிஷா விலாக்ஸ். ஸோ இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் பௌர்ணமி அன்னைக்கு சமயபுரம் போனோம், அதாவது திருச்சியில் இருக்கு இல்லைங்களா, அந்த சமயபுரம் போன வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாங்கள் ஃபைனலாக கரூர்லேருந்து திருச்சி பஸ் ஸ்டாண்ட் ஏறிட்டோம். ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திருச்சி ரீச் ஆனதுக்கப்புறம் பஸ்லேருந்தே தெரிஞ்சு திருச்சி மலைக்கோட்டை பார்த்துட்டு, அதவே பஸ்லேருந்து பார்த்து சாமி கும்பிட்டு நாங்கள் சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டோம். இறங்கி சமயபுரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பஸ் ஏறிட்டோம். ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னோடய காலை வச்சு டைம் பாஸ் ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சமயபுரம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பாலம் இருக்கு இல்லைங்களா, அந்த பாலத்தில் தண்ணி செம்மையாக வந்துட்டு இருந்துச்சு. ஆடிப்பெருக்கு வருது இல்லைங்களா, அதனால் விட்டுருப்பாங்க போல், அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் பஸ்ஸில் போகாலே ஸ்ரீரங்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்ரீரங்கமோட கோயில் இருக்குல்ல, அதுவும் நல்லா அந்த கோபுரம் மட்டும் தெரிஞ்சிச்சு. அப்புறம் அங்கேயும் ஒரு சாமி அங்கேருந்தே பஸ்லேருந்தே கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஆறு தான் செம்மையாக இருந்துச்சுங்க. செம்ம ஃபாஸ்ட்டாக அந்த தண்ணி சவுண்டு கேட்க அவ்வளோ பாசிட்டிவாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் சமயபுரம் போகிறது வந்து பிளானே இல்லை, அன்பிளானடு தான். ஸோ நான் பிளான் பண்ணாமல் திடீர்னு போனது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் 4:30க்குலாம் நாங்கள் கோயிலில் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 hours வந்து வெயிட் பண்ணோம் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு, அவ்வளோ க்ரௌடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 hoursக்கு மேலேயே வெயிட் பண்ணி சாமி நல்லா தரிசனம் பண்ணிட்டு கிட்டத்திலே நல்லா சாமி பார்த்தோம். பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு பின்னாடி இருக்கு இல்லைங்களா கோபுரத்தை பார்த்துட்டு பின்னாடி வருவோம் இல்லையா, வந்து இங்கே வராண்ட மாதிரி இருக்குல்ல. ஸோ அங்கே வந்து விநாயகர் கோயில் பக்கத்தில் வந்து விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு விநாயகர் கோயிலில் உட்காந்துருந்தோம். அப்போ வந்து ஒரு பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் 60வது கல்யாணம் நடந்துச்சு. ஸோ அவங்ககிட்ட பிளெஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, விளக்கு பூஜை அந்த சைட்லேயே வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு 8:30 இருக்கும். அப்போ வந்து கோயிலில் சுற்றி வரும்போது ஒரு ஷாப், சின்ன சின்ன ஷாப் இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ அதுலேயுமே நாங்கள் ஒவ்வொரு திங்ஸ்லாம் வாங்கிட்டே வந்துட்டு இருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ காமிச்சேன் இல்லைங்களா, அதுதான் இப்போ கும்பாபிஷேகம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் வந்து சமயபுரத்துக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸு. ஆனால் இப்போ சாமி பார்க்கறதுக்கு வந்து இப்போ இந்த வழியில் விடுறதில்ல அப்படின்னு சொல்லி அவங்க தூரமும் போய் லைன் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் இது கோபுரம். ஸோ கோபுரத்தை எந்த கோயிலுக்கு போனாலுமே நம்ம கோபுரத்தை கண்டிப்பாக பார்க்கணும், ஏன்னா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவோம். ஸோ அதனால் எந்த கோயிலுக்கு போனாலுமே நம்ம கோபுரத்தை பார்த்து சாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அப்புறம் பௌர்ணமி அன்னைக்கு போயிருக்கோம் இல்லையா, ஸோ நிலாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நிலா வந்து வீடியோ எடுத்தேன். ஸோ நீங்களுமே வேண்டிக்கோங்க எல்லாமே நடக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அங்கேயே நாங்கள் நைட் ஸ்டே பண்ணிட்டோம். ஸ்டே பண்ணிவிட்டு எல்லாருமே தான் ஒரு வறண்ட மாதிரி இருந்துச்சு. அங்கேயே உட்காந்து எல்லாம் சாமி கும்பிட்டு அந்த ஸ்லோகன்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க, நான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் செம கொசுக்கடி எல்லாமே ஒரு 12:30க்கு மேலே தரிசனம் பண்ணிவிட்டு அந்த ஸ்லோகன்லாம் சொல்லி முடிச்சுட்டு படுக்க போயிட்டாங்க. ஆனால் எனக்கு தூக்கமே வரல. அதுக்கப்புறம் நான் உட்காந்தே இருந்தேன். அதுக்கப்புறம் நிறையா சிரிச்சுட்டு காமெடி பண்ணிட்டு விளையாண்டுருந்தோம். அப்புறம் நைட்டு முடிஞ்சதுக்கப்புறம் மார்னிங் வந்து ஒரு 4:30க்குலாம் வீட்டுக்கு வந்துட்டோம். கிளம்பி ஒரு 6:30க்குலாம் வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன்னா, வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தனோ அதை காமிச்சிட்ருக்கேன். ஒரு பிளேட்டு, ஒரு ஸ்நாக்ஸ் பிளேட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸர் கிளாஸு, அதுக்கப்புறம் வந்து 6 mug வந்து வாங்கினேன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. இது 2 bowl வாங்கினேன். இதெல்லாமே 12 rupees தான். இந்த ஒரு பவுல் வந்து 12 rupees தான் சொன்னாங்க. சரி 2 வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு மக்கு வந்து 12 rupees அப்படின்னு சொன்னாங்க. சரி, சூப்பர் குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. சரி, எல்லாத்துலேயும் 4 designs இருந்துச்சு, 6லேயும் ஒன்று எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது மட்டும் 100 rupees சொல்லிட்டேன். சரி, சின்ன கடை எதுவும் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த இதுலேயும் ஒவ்வொரு டிசைனும் அழகழகாக இருந்துச்சுங்க. எனக்கு மக்கு கலெக்ட் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும், டீ கப்பு. ஸோ அதனால் எல்லாத்துலேயும் ஒன்று எடுத்துட்டேன். வெறும் 12 rupees சொன்னாங்க. ஸோ அது இல்லாமல் நம்ம சின்ன கடையில் வந்து அதிகம் வாங்குவேன். நான் வந்து சின்ன கடையில் தான் வாங்குவேன், ஏன்னா அவங்களும் நம்மளை மாதிரி தானே அப்படின்ட்டு வாங்குவேன். அதனால் எந்த இதுவுமே வேறம் பேச மாட்டேன், எதுவுமே எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவேன், கம்மி பண்ண மாட்டேன். அவங்க என்ன ரேட் சொல்கிறாங்களோ அதுக்கு வாங்கிட்டு வந்துடுவேன். ஒவ்வொரு டீ கப்புமே ரொம்ப குவாலிட்டியாக தான் இருந்துச்சுங்க. நான் கொண்டு வரால தான் பத்திரமாக கொண்டு வரணும், உடஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக கொண்டு வந்தேன். இந்த டிசைன்லாம் பாருங்கள், நல்லாயிருக்கு. ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு ஃபீல் எனக்கு. ஆனால் சின்ன சின்ன ஷாப் தான், ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்று வாங்கினேன். ஏன்னா எல்லாருக்கும் நமக்கும் ப்ராஃபிட் இருக்கும், அவங்களுக்கும் ப்ராஃபிட் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால் இது மாதிரி சின்ன கடையில் வாங்குங்கன்னு என்னோடய ஒரு கைண்ட்லி அட்வைஸ். ஸோ எடுத்துக்கிறதும் எடுக்காததும் அவங்க இஷ்டம். இது வந்து பிளேட் வந்து பார்த்திங்கன்னா 35 rupees தான். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்நாக்ஸ் பிளேட் சொன்னேன் இல்லையா, இதுவும் 15 rupees தான். ஸோ நல்லா இருந்துச்சு, எல்லாமே ஒரே டிசைனில் எடுத்தேன். இந்த கரண்டி கூட சட்னி இது மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அதுக்கும் டைனிங் டேபிள் வச்சால் செம்மையாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் செட்டாக வாங்கினேன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டு, இந்த ஸ்நாக்ஸ் பிளேட்டு, இந்த கரண்டி மூணுமே ஒரே டிசைனாக இருக்கணும், அப்போ தான் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தேடி தேடி வாங்கினேன். ஸோ அது மாதிரி நீங்களும் போனீங்கன்னா தேடி தேடி வாங்குங்க, வீட்டை டெக்கர் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை டிங் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.